எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையைச் சேர்ந்த 23 பேர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய உதவியதாக கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி பழனி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். கள்ளத்தோணி மூலமாக மதுரைக்கு வந்து போலியான ஆவணங்கள் மூலம் கனடா நாட்டிற்கு தப்ப முயன்ற இலங்கையைச் சேர்ந்த 23 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணையை தொடர்ந்து அவர்கள் தமிழகத்திற்குள் நுழைய உதவியதாக மதுரை ரயிலார் நகர் பகுதியைச் சேர்ந்த தினகரன் கைது செய்யப்பட்டார். அவரது மகன் அசோக்கை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தினகரன் பழனி சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் இலங்கையைச் சேர்ந்த பிரபல தாதா அங்குடலக்கா உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவகாம சுந்தரியின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு வங்கக்கடல், ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டி உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் இடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். இதனால் தமிழகத்தில் நீலகிரி, கோவை, குமரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவள்ளூரில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லூரில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 13 தேதி முதல் 15 தேதி வரை மன்னார் வளைகுடா, தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடலில் பலத்த காற்று வீசும் என்றும், கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு, கோவா கடலோர பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதாலும் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பொன்னேரி புதூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் தந்தையை வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயராமன் என்பவர் 3 மனைவிகள், 3 மகன், 2 மகள்களுடன் வசித்து வந்தார். 9 ஏக்கர் நிலம் உள்ளபோதும் அதனை யாருக்கும் தராமல் தானே வைத்துக் கொள்ள ஜெயராமன் தீர்மானித்ததுடன் வயலில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் 3வது மனைவியின் 35 வயதான மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் பழனி ஜெயராமனை வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அரூர் போலீசார் பழனியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பால் நிலுவைத் தொகை விரைவில் வழங்கப்படும் என பால்வள அமைச்சர் நாசர் உறுதியளித்துள்ளார். ஈரோட்டில் காலை 5 மணி முதலே பல்வேறு இடங்களில் உள்ள ஆவின் பாலகங்களில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 30 நாட்களில் மட்டும் ஆவின் நிறுவனத்தில் 400,000 லிட்டர் பால் கொள்முதல் மற்றும் விற்பனை அதிகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். ஆவின் பால் பூத்துகளில் ஆவின் தயாரிப்பு பொருட்களை தவிர்த்து வேறு நிறுவன பொருட்களை விற்பனை செய்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். விற்பனை வேகப்படுத்துவோம். நீங்க சொல்ற மாதிரி இந்த குறுக்குடி நிலவு தொகையெல்லாம் எங்க நாலட்சிக்கு வந்தா உடனே ஏறக்குறைய 460 பேர் பிளஸ் வந்து இதுல வந்து 176 பேரு இதுல தவறுகள் நடந்தது உண்மை கண்டறியப்பட்டிருக்கு. அவர் வந்து அது அதனால வந்து என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்தமா ரத்து பண்ணிட்டோம். புதுசா கால்ஃபர் பண்ண போறோம். அது முறையாக, அது எந்த விதமான தப்பு தடை இல்லாம டிரான்ஸ்பரண்டாக நடத்தப்படும். நீட் தேர்வு குறித்து ஆய்வு செய்யும் குழுவின் முதல் கூட்டம் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தில் திங்களன்று நடக்கிறது. நீட் தேர்வு சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதா என ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்தின் ரவீந்திரநாத், கல்வியாளர் ஜவஹர் நேசன், சுகாதாரத்துறை செயலர், சட்டத்துறை செயலர், பள்ளிக்கல்வித்துறை செயலர், மருத்துவ கல்வி இயக்குநர், மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குநர் ஆகியோர் உள்ளனர். இக்குழு ஆராய்ந்து நீட் தேர்வுக்கு மாறாக அனைவரும் பயன்பெறும் சேர்க்கை முறை வழிமுறைகள் குறித்து விரிவான அறிக்கையை 1 மாதத்திற்குள் சமர்ப்பிக்கும். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் சிவசேனா எம்எல்ஏ ஒருவர் ஒப்பந்ததாரரின் தலையில் குப்பையை கொட்ட வைத்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. மும்பையில் மழையின் காரணமாக சாக்கடை தேங்கியிருந்த நிலையில் சிவசேனா எம்எல்ஏ திலீப் குமார் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது முறையாக பணி செய்யவில்லை என்று ஒப்பந்ததாரரை வசைப்பாடிய எம்எல்ஏ திலீப் குமார் அங்கு பணியாற்றிய ஊழியர்களை குப்பை மற்றும் சாக்கடை கழிவை ஒப்பந்ததாரர் தலையில் கொட்ட வைத்து நூதன தண்டனை கொடுத்துள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளாவில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அங்கு 11 தேதி முதல் 15 தேதி வரை தீவிர கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கேரள மாநிலம் கோட்டயம் மற்றும் கொச்சியில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து இடியுடன் பலத்த மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் கோட்டயம் மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.
காரைக்குடியில் பணிக்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்த ராஜா என்ற காவலர் கார் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். ஆலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 33 வயதான அவர் சாக்கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றினார். இவருக்கு திருமணமாகி ஒரு வயதில் பெண் குழந்தை உள்ளது. ஆவிடப்பொய்கை அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றார். அப்போது புதுக்கோட்டையிலிருந்து தேவக்கோட்டையை நோக்கி அதிவேகமாக சென்ற கார் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேகமாக கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய விக்னேஷ் என்பவரை குன்றக்குடி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஐஸ்லாந்தில் எரிமலையின் கூம்பை நோக்கி ஏறிய நபர் எரிமலை வெடிப்பில் இருந்து உயிர் தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஐஸ்லாந்தில் ரெக் ஜெனஸ் பகுதியில் உள்ள எரிமலை தொடர்ந்து வெடித்து வருகிறது. எரிமலையிலிருந்து வெளியேறும் நெருப்பு குழம்பு ஆறாக ஓடுவதையும் சாம்பல் திட்டுகளையும் காண அந்த பகுதியில் பார்வையாளர்கள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் எரிமலையின் கூம்பை நோக்கி ஏறிய நபர் ஒருவர் அதிலிருந்து வெளிவரும் நெருப்பு குழம்பு தன்னை நெருங்குவதை அறிந்து தப்பியோடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து வெடித்து வருவதால் அந்த பகுதிக்கு பார்வையாளர்கள் வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் ராணி எலிசபெத் வாளால் கேக் வெட்டிய காட்சி இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. G7 நாடுகளின் உச்சி மாநாட்டை ஒட்டி அந்நாடுகளின் பிரதமர்கள், அதிபர்கள் மற்றும் அவர்களது துணைவியர் கலந்து கொண்ட பிரத்யேக விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கேக் வெட்டி தொடங்கி வைக்க ராணி எலிசபெத் வந்திருந்தார். அப்போது வாள் ஒன்றை வாங்கிய ராணி லாபகமாக கேக்கை வெட்டினார். சிறிய கத்தி இருப்பதாக அவரது உதவியாளர் கூறியபோது கத்தி இருப்பது தனக்கு தெரியும் என்றும் இது சிறப்பான நிகழ்வு என்பதால் வாளால் கேக் வெட்டியதாகவும் கூறி அங்கிருந்த அனைவரையும் சிரிக்க வைத்தார். அமெரிக்காவில் விமானத்தை வலுக்கட்டாயமாக தரையிறக்கப் போவதாக பயணி ஒருவர் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்திலிருந்து புறப்பட்ட டெல்டா நிறுவனத்தின் விமானத்தில் சிப்பந்திகள் இருவரை தாக்கிய பயணி ஒருவர் தான் விமானத்தை வலுக்கட்டாயமாக தரையிறக்கப் போவதாக மிரட்டியுள்ளார். இதையடுத்து அட்லாண்டாவுக்கு செல்ல வேண்டிய விமானம் அவசரமாக ஆக்லஹோமா நகரில் தரையிறங்கியது. அங்கு மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் G7 நாடுகளின் உச்சிமாநாட்டை ஒட்டி பிரிட்டிஷ் ராயல் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. ரெட் ஆரோஸ் எனப்படும் விமானப்படை பிரிவு நிகழ்த்திய சாகச காட்சிகளை காண G7 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் விருந்தினர்கள் கார்பிஸ்பே கடற்கரையில் கூடியிருந்தனர். அப்போது வானில் அணிவகுத்த விமானங்கள் G7 கூட்டமைப்பின் சின்னத்தில் இடம்பெற்றுள்ள சிவப்பு, வெள்ளை மற்றும் நீல வண்ணத்தில் புகையை கக்கியபடி சாதனைகளை நிகழ்த்தின. பங்கேற்றதற்காக அதிபர் போல்சனாரோவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சாவ்பாலோ நகரில் தனது ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்டமான பைக் பேரணியில் அதிபர் போல்சனாரோ கலந்து கொண்டார். கொரோனா கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிபருடன் செல்பி எடுக்க ஆதரவாளர்கள் முண்டியடித்தனர். பைக் பேரணியில் கலந்து கொண்ட அதிபர் போல்சனாரோவும் முகக்கவசமின்றி வலம் வந்ததால் அம்மாகாண விதிமுறைகளின்படி அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மே மாதம் மரான்ஹாவோவில் நடைபெற்ற பேரணியின் போது முகக்கவசம் அணிய தவறியதற்காக போல்சனாரோவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸில் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். தலைநகர் மணிலாவில் உள்ள படகுத்துறைக்கு MV Titan 8 எனக்கூடிய சிறிய ரக சரக்கு கப்பல் எரிபொருள் நிரப்புவதற்காக வந்தது. எரிபொருள் டிரம்களை ஏற்றி கொண்டு வந்த அந்த கப்பலில் திடீர் என்று வெடிக்கும் சத்தம் கேட்டது. வெடிச்சத்தத்தை தொடர்ந்து பரவிய தீயால் கப்பலில் இருந்த ஊழியர்கள் அச்சத்தில் ஆற்றுக்குள் குதித்தனர். அருகில் இருந்த கப்பல் மற்றும் கரையோர குடியிருப்புகளிலும் தீ பரவிய நிலையில் கடலோர காவல் படையினர் 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் சரக்கு கப்பலில் இருந்து 6 பேர் காயமடைந்த நிலையில் கரையோரம் இருந்த 40 குடிசைகள் தீயில் எரிந்து சாம்பலாகின.